ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். இந்த கேக்குக்கு வந்து நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நல்லா வந்து ஜலிச்சு வச்சுக்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷர் பண்ணும் போது இதில் வந்து அளந்துட்டு ஒரு கத்தி வச்சு இது போல் செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு தடவை ஜலிச்சுக்கலாம். ஏன்னா அந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் வந்து நல்லா கலந்து வரணும், அதுக்காக தான் நான் செகண்ட் டைம் ஜலிக்கிறேன். இன்னொரு தடவை கூட வேணும்னா நம்ம ஜலிச்சுக்கலாம். அவ்வளோதான், இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம நாலு முட்டை எடுக்க போகிறோம். இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம் பீட்டர் வச்சு. பீட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து பீட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 2 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ண பின்னாடி நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து 1/2 கப் பவுடர் சுகர். நம்ம வந்து 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணலாம். இப்போ நான் 1/2 கப் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நான் 1/4 கப் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து ஸ்பீட் ரைஸ் பண்ணுங்கள். டூ மினிட்ஸ் அடிச்சுட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இன்னும் 1 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் நான் வந்து அடிச்சுக்க போகிறேன். இன்னும் வந்து நமக்கு நல்லா லைட் கலர் வரணும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நம்ம 4 முட்டை போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வேறு எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட இன்னும் 1 மினிட் வந்து பீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா லைட் கலர் வரட்டும். இந்த நம்ம இந்த பீட் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த சாஃப்ட்னஸ்ஸு, ஸ்பாஞ்ச் கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸு. இப்போ நம்ம வந்து 1/3 கப் பட்டர், உருக்கின பட்டர், அது ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆயில் இந்த பட்டர் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே, நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் கிரீஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் வந்து இது போல் வந்து ஒரு ஸ்டாண்ட், ஏதாவது ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இப் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்குறதுக்கு கரெக்டாக முன்னாடி நம்ம இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். மூடியில் வந்து கேஸ்கெட் போடாதீங்க, வெயிட் போடாதீங்க. இதை குக்கரை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கலந்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 3 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் கலந்துக்க போகிறேன். கொஞ்சம் வந்து நம்ம பாலும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு 1/3 மில்க் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது போல் ஒரு ஸ்பேச்சுலாம் எடுத்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான்.
ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி தான் விடணும். இதை கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 times ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. இந்த ஸ்பேச்சில் உங்களுக்கு இது வந்து இப்படி க்ளீனாக வந்து வலிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது உங்களுக்கு பேட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. கடைசியாக வந்து இருக்கிற மாவெல்லாம் வந்து நம்ம கொட்டிடலாம். இதில் நம்ம பால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/3 கப் எடுத்திருக்கேன். இப்போ எந்த லம்பும் இல்லாதபடி நீங்கள் வந்து கலக்கிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் டின்ல ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றிட்டோம். இதை வந்து கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த இது வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். 40 to 45 minutes வந்து இது பேக் ஆகணும். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு. நீங்கள் வந்து அப்போ மறந்தெல்லாம் பார்க்காதீங்க. இதை வந்து நம்ம 40 minutes அப்புறமா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ 40 minutes ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு. இதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 5 minutes எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, க்ளீனாக வருது கத்தி. ஸோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 40 minutes ஆச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும், கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேப்பர் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸ்பாஞ்ச் கேக். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.